அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சும்மா பேசுவோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவும் அதுவுமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது என்னது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக், அதாவது கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது வந்து தற்பொழுது இந்திய அளவில் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்றதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த மாதிரி ட்விட்டர் ட்ரெண்டிங்கை வந்து நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாது. ஏன்னா அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கை வச்சு தான் அன்றைய தொலைக்காட்சிகளின் விவாதமே வந்து அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கை வச்சு தான் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம அண்மை காலமாக நிறைய விவாதங்களை வந்து பார்த்துட்ருக்கிறத வந்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து இன்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வந்து 113வது ஜெயந்தி விழா. இதில் வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வந்து கலந்து கொண்டனர். இதில் வந்து முக ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ட்விட்டரில் கோ பேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் வந்து இந்திய அளவில் வந்து ட்ரெண்டாகிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. தமிழகத்தில் தேவர் சமுதாயம் பெருமளவில் தென் தமிழகமெங்கும் பரவியிருக்கும் நிலையில் தேவர் சமுதாயம் திமுக மற்றும் அதன் தலைவர் ஸ்டாலின் புறக்கணிக்கிறதா என்ற கேள்வியும் சந்தேகமும் வந்து எழுந்திருக்கிறத வந்து இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு தான் முத்துராமலிங்க தேவர் வந்து தனது வாழ்நாள் முழுவதும் வந்து கடைபிடித்து அதன்படி தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் போன்றவைகளும் வந்து முத்துராமலிங்க தேவர் கூற்றுப்படி வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துவராத ஒன்று. இதனால் வந்து தேவர் அவர்களின் கூற்றுக்கு வந்து மதிப்பளிக்கும் விதமாக திமுகவையும் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வந்து தேவர் சமுதாயம் புறக்கணிக்க தயாராகி விட்டதாகவே இதன் மூலம் தெரிகிறது. இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஜெயந்தி விழாவும் அதுவுமான இன்று கோபேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் வந்து மிகப்பெரிய இந்திய அளவில் வந்து ட்ரெண்டாகிட்டு இருக்கு. இதை வந்து எந்த விதமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இதுவரைக்கும் வந்து தங்களது செய்தி சேனல்களை வந்து வெளியிடவில்லை. இன்று இரவு வரை பார்க்கலாம் எந்த சேனல் அதை வெளியிடுது அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்போம். இதை பற்றி நடுநிலை ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து இதை பற்றி விவாதிக்கிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர்கள் விவாதிக்கவில்லை என்றாலும் நமது சேனலை வந்து அது பற்றியும் ஒரு வீடியோக்கள் விரைவில் வெளிவரும் என்ற தகவலையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கோபேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் வந்து இன்றைக்கி ட்ரெண்டாகிட்டு இருக்குது. தற்பொழுது இந்தியாவில் தமிழகத்தில் ட்ரெண்டாகிட்டு இருந்தது இப்போது இந்திய அளவில் ட்ரெண்டாகிட்டு இருக்குது. கூடிய விரைவில் வந்து நேஷனல் லெவலில் ட்ரெண்டாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது பற்றிய நியூஸ் வந்தால் உடனடியாக நமது தளத்தில் வந்து பதிவிடுகிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.